ஆலிசனா கேலி, இந்த ஷோவில் வந்து இன்றைக்கி ஸ்லாம் ஆடம் பக்கத்தில் நான் வந்து நிறைய விஷயமே செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதே மாதிரி பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நான் கற்றுக்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். போய் பார்த்துடலாமா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். ஓகே, ஸோ வந்து லாஸ்ட் எபிசோட் அப்போது எனக்கு வந்து செம்ம செம்மையாக வந்து நிறைய ஃபிட்னஸ் டிப்ஸ்லாம் கொடுத்தாங்களா? எனக்கு எல்லாம் கேட்டோடனே ஒரு செம்ம ஒரு ஆர்வம், நம்மளும் வந்து பயங்கரமாக ஃபிட்னஸ்லாம் பண்ணி அப்படியே பயங்கரமாக பாடிலாம் மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக, ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஆங்கரிங்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு மாடலிங் போகணும் அப்படின்ற இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது தேவை தானே. நானே வந்து பயங்கரமாக க்ரூம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஐடியாஸோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதுக்கான டிப்ஸே இப்போ நீங்கள் தான் வந்து எனக்கு கொடுக்க போகிறீங்க. கம்ப்ளீட்லி நான் ஜிம்முக்கு வந்து புதுசு, நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு வர சொன்னேன், நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து ரொம்ப லைக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், சில டைம் ஏஞ்சே வர முடியாது, கடுப்பாக இருக்கும், அந்த டைம்லலாம் வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணணுமா? அப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, கம்பல்சரி வந்து பண்ணணும். ஓகே, அவங்கவுங்க கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும் பண்ணலாம், வந்து பண்ணிக்கலாம். பெயின் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அதனால மூணு நாள் விடாமல் வரக்கூடாது அப்படின்னா அப்படியே வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே படுத்து தூங்குறது அதெல்லாம் பண்ணுறது. பண்ணும்போது அந்த பெயினுக்கு வந்து உங்களுக்கு நல்ல இந்த ரிலீஃப் கிடைக்கும். அந்த பெயினுக்கு ஃபர்ஸ்ட் கிராம்ப்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஓ, அப்போ எக்ஸசைஸ் பண்ணால் கிராம்ப் ரெடியூஸ் ஆகுமா? ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணால் ஓவர் ப்ளீடிங் ஆகும், ரொம்ப வந்து அப்படிலாம் கிடையாது, மித்து. சும்மா டே என்னடா அடிச்சு விடுறீங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஓவரா இந்த ஜம்பிங் எல்லாம் வொர்க் அவுட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஸ்ட்ரெங்தனிங் வொர்க் அவுட் எல்லாமே மிஷின் வொர்க் அவுட் தான், ரிலாக்ஸா உட்கார்ந்து ஓ ரிலாக்ஸா பொறுமையா அது வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பெயினுக்கு நல்லா இருக்கும், பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ வந்து சில பேருக்கு வந்துட்டு லைக் பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் இருக்குல்ல, அவங்கலாம் வந்து ஃபுட்டுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ த சேம் டைம் வந்து அவங்க பாடியோடைய ருட்டீனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி தனியாக ருட்டீன் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு தனியாக ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட்டை மாற்ற சொல்லுவோம். ஓகேங்களா, அவங்க வந்து அதிகமாக பிசிஓடி வர்ற காரணமே வெளியே வெளியே ஃபுட்டு சாப்பிட்றதுனால, கண்டதையும் வாங்கி சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது டெய்லியும் சரியான ஈட்டிங் ஹேபிட் இருக்காது, கண்டதே கார்ப்ஸ் மட்டுமே சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் கார்ப்ஸு ஃபைபர் எல்லாமே இன்க்ளூட் பேலன்ஸ்டாக தான் சாப்பிடணும். இப்போ எனக்கு வந்து வந்தாதான் அவங்களுக்கு சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் ட்ரைனிங் சென்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே ஓகே, பண்ணனா தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா, வெயிட் ரெடியூஸ் ஆனால் தான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் கம்மியாகும், அதே ஃபுட் ஹேபிட்டும். ஆனால் இப்போ வந்து சில பேர் பார்க்க ரொம்ப லீனாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குமே இருக்கும்ல, அவங்களுக்கு எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணி லைக் இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்களா? லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த் பண்ணணும்ட்டு நிறைய பேர் வருவாங்க, ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்னஸ்ங்கிறது வந்து அழகாக இருக்கிறது மட்டும் ஃபிட்னஸ் கிடையாது. ஓகேவா, வந்து உடம்புல எந்த ப்ராப்ளம் அப்படி நினச்சிக்கிறது சில பேர், நம்ம ரொம்ப வந்து ஃபிட்டியாக இருக்கும் உள்ளியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோம், ஃபிட்டு கிடையாது, பார்த்துக்கோங்க. வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நிறைய வியாதியே இருக்கும். அப்படியே லைட்டாக என்னையும் வந்து சொல்கிறேன், அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, அப்புறம் இந்த எண்டூரன்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய இந்த நாலு டைம் ஸ்டெப் மேலே ஏதாவது இறங்கி பாருங்கள். ஸோ அதெல்லாமே கம்மியாகும், நீங்கள் அது பண்ணும்போது கார்டியோ அது பண்ணும்போது ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது நல்லா பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு சிங்கப் பெண்ணே அடிக்கடி பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து இது இருக்காது. ஆ ஓகே, தூக்கம் வேணும், தூங்கணும் நல்லா. இப்போ எனக்கு பிடிச்ச சாப்பாடும் சாப்பிடணும், நல்லா வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? தனியா இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாம, அப்போ அந்த மாதிரி இல்லாமல் சீட் மீல் இல்லாமல் நம்ம தனியாக எனக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கலாமா? அது என்றைக்காவது ஒரு நாள் சீட் மீல் சாப்பிட சொல்லுவோம், டெய்லியுமே அப்படி இருக்கக்கூடாது. டெய்லியுமா டெம்டேஷன் உங்களுக்கு வரும், என்றைக்காவது ஒரு நாள் வரும் ஆசையா, ஆசைனா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. தப்பு இல்லை, நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கலாம்.
மேம் ரொம்ப நேரமாக நம்ம இப்படி பேசிகிட்டே இருக்கோமா, எனக்கு ஒரு விஷயம் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் இந்த மாதிரி வட்டமாக ஒன்று வச்சுருக்கீங்க, எனக்கு அது என்னென்னே தெரில, அது என்ன விளையாடி ஜாமான் அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக என்ன. ஆ ஓகே, ஆனால் நம்ம ப்ளே பண்ண மாதிரி ஜாலியாகவும் இருக்கும். ஓகே ஓகே, பண்ண மாதிரி இருக்கும். பாடிசெப்ஸ் மசிலுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஷோல்டர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படின்னு செஞ்சு காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு அதை கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா, நானும் வந்து பக்கத்தில் பார்க்குறேன் எப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நினைச்சேன் நீங்கள் போடும் போதே தெரியுது அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஆக்சுவலாக இது பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் நமக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓ ஓகே, ஃபோக்கஸாக இருந்தால் தான் நம்ம ஒரு கோல் அட்டைன் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் போயிட்டு வரணும், ஒரு ஸ்குவாட் பண்ணி ஒரு ஸ்குவாட் பண்ணணும். ஓகே, குவாட்ரிசெப்ஸ் மசிலுக்கு நல்லா ஒர்க் பண்ணும். ஓகே ஓகே, டன். செகண்ட், கண்டினியூவா ஒரு 100 ரிப்ஸ் பண்ணும்போது எண்டூரன்ஸ் லெவலும் அதிகமாகும், கார்டியோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஹேண்டுக்கு அது மொத்தத்தில் சும்மா இருக்காதடா, ஏதாவது பண்ணி உடம்பு தீத்து அப்படின்றீங்க. ஓகே, பற்றி பார்த்துட்டோமா எனக்கு அதுக்கப்புறமே வந்துட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபிட்னஸ் எடுத்துகிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலாக இந்த புஷ்அப் புல்அப்ஸு அந்த மாதிரி ஆசையாக இருக்கிற ஆசை தான். பசங்கள்லாம் புஷ்அப் பண்ணும்போது நம்மளும் கேர்ள்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது, பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பசங்கள்லாம் இது பண்ணுறாங்க, நம்மளும் இது பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும், அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகணும் ஃபஸ்ட்டு, அது நம்மளும் ஒர்க் அவுட் ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணணும். இது உங்களுக்கு வந்து பேசிக் புஷ்அப்ஸ் இருக்குது, புஷ்அப்ஸ், நீல் டவுன் புஷ்அப்ஸ், ப்ரிகாஷனே எடுக்காமல் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும், உடைச்சிக்கும். இன்ஜினியருக்கு போக வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே, ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு லீவ் போட்டு பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி ட்ரைனர்ஸோட இதில் நீங்கள் கேட்டு கைடன்ஸ் கைடன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே புஷ்அப்ஸ் எடுக்கலாம். புஷ்அப்ஸ் வந்து இப்போ வந்து பேசிக்காக வால் புஷ்அப்ஸ் பண்ணலாம், நீல் டவுன் புஷ்அப்ஸ் பண்ணலாம், அது நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி. ஓகே, அதே மாதிரி புல்அப்ஸுக்கு இங்கே சப்போர்ட்டடாக ஒரு மிஷின்ஸ் இருக்குது. ஓ சூப்பர் சூப்பர், அது உமன்ஸ்க்குனாலும் சரி பசங்கனாலும் சரி அவங்க பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்திலே அவசரப்படாதடா, கொஞ்சம் வந்து கரெக்டாக நம்ம பாடி வெயிட்டை வச்சு அதில் வெயிட்ஸ் போட்டு அதுவே லிஃப்ட் பண்ணி கொடுக்கும், அது ஈஸியாகவும் இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு கட்டாதான் உங்களுக்கு புரியும். போகலாமா? ஓகே, வாங்க வாங்க போகலாம். இதே வந்து 14 விதமா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தானே வந்திருக்கோம் இன்னைக்கு. கண்டிப்பா உங்களுக்காக தான் நான். ஓ எனக்காக தான் வந்து பண்ணி காட்டுறீங்களா? ஐயோ கரெக்டா வேற பண்ணணுமே. தப்பு இல்ல, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அதுவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டம் லைட்டா இந்த மாதிரி பண்ணுவோம், நோ பெயின் நோ கெயின் அப்படின்ற மாதிரி நீ லைட்டா போடுறா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா?
வேற பண்ண சொல்லிட்டாங்க, நான் வேற என்னென்ன ஃபன் பண்ணி வைக்க போறேனே தெரியல. பாப்பா ட்ரை பண்ணி பார்த்துல எப்படி இருக்குன்னு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி ஃபர்ஸ்ட் மேலே இருங்க. ஓகே, இல்லையே இருங்க. ஓகே, ஈஸியா இருக்குமோ நினைச்சேன். இப்ப அப்படி லேட்டா நானே வந்து மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண மாதிரி லேட்டா ஃபீல் பண்றேன். ஓகே, சிரிக்காம சீரியஸ். ஓகே, சிரிப்பு தான் வருது ஆனா எனக்கு. அப்பா ரொம்ப பெருமையா இருக்கு அந்த மாதிரிதான். சோ எனக்கு புதுசா தான் இருக்கு, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றேன். என்னமோ பண்ணிட்டேன், கரெக்டாக பண்ணிட்டேன்ல. அதே மாதிரி நான் உங்ககிட்ட நல்ல நல்ல சில டிப்ஸை கேட்பேன். நீங்கள் வந்து எனக்கு அப்பப்போ சொன்னா ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நிறைய பசங்களாம் வந்துட்டு நம்ம படத்துலேயோ சரி நேர்லேயோ பார்த்துருப்போம், இந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அசோகம் ஆயிட்டாங்கன்னா ஜிம்முக்கு போகிறது, அப்படி ஒரு அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போகிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனால் அவனா என்னடானா டென்ஷன் ஆகிறான், ஐயோ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அவன் இந்த மாதிரி பசங்களுக்கு பேசிக்கலி பசங்களுக்கு வந்து எப்பவுமே நேச்சுரலாகவே வந்து ஹார்ட் ரொம்ப வீக். அப்படியா? அவங்க வந்து வலியை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது ரொம்ப. இது இந்த பொண்ணுங்க வந்து எவ்வளோ நாளும் பெயினை வந்து ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து எண்டூரன்ஸ் லெவல் ஸ்டெமினா எல்லாமே அதிகமாக இருக்கும், பசங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து கம்பல்சரி கார்டியோ பண்ணணும். கார்டியோஸ் பசங்க வந்து வெறும் பைசப்ஸ் ஏற்றிக்கணும், செஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்னிங் மட்டுமே பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு 20 minutes கார்டியோவாவது பண்ணணும். அப்புறம் கார்டியோ பண்ணுறது எதுக்காகனா, நம்ம ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக தான் கார்டியோ. கேட்டுக்கோங்கடா, பண்ணலன்னா விடுச்சிடும். அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறேன்ல, கேட்காதீங்க. அவங்க வந்து சொல்கிறது தான் கரெக்ட். ரெண்டு பேர்த்துக்குமே செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஹார்ட்டுக்கு இதாகும்னு அர்த்தம் கிடையாது. ஸ்ட்ரென்த் ஆகணும்னா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ஹார்ட்டுக்கு வந்து கார்டியோ கம்பல்சரி பண்ணணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் நல்லா ஒர்க் அவுட் ஒர்க் ஆகும். அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்ன நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்க அப்படிலாம் வந்து சில பேர். தனியாக ஹார்ட் ரேட் லெவல் இருக்கு. ஓகே, டார்கெட் ஹார்ட் ரேட் லெவல் வச்சு தான் அது பண்ணணும். அவங்களோட ஏஜ், அவங்க என்ன ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் லெவல்லேருந்து கால்குலேட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ரேட் லெவலில் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்ட்டு நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அது மேலேயே ஏற விடுவோம். ஓவராக ஓட்டாதடா, ஓவராக வந்ததுமே ட்ரெயினர்ஸ் இல்லாமல் அவங்க கஷ்டத்துக்கு ஓடிட்டு கடைசியில் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்கு. அதிகமா பசங்களுக்கு தான் அதிகமா வந்திருக்கு. அதனால சோ பசங்க வந்து எப்பவுமே பார்த்து சுதானமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்டியோ பண்ணணும். ஓ, பண்ணணும், கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங் மட்டும் பண்ணக்கூடாது, 20 மினிட்ஸ் ஆகுது கார்டியோ பண்ணணும். அப்பதான் வந்து அப்படியே குதூகலமா ஹெல்த்தியா அப்படியே எவ்வளவு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அவங்க தாங்கிக்கூடிய சக்தி வந்து அதுல வந்து இருமீதியம் மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபன்னாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா, இன்றைக்கி வந்து ஸ்லாம் மாடம் பக்கத்தில் வந்துட்டு லைக் ஃபிட்னஸோடைய இம்பார்ட்டன்ஸையும் வந்து நான் நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எனக்குமே வந்து இதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற ஒரு கிரேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் எபிசோட்லேயே பண்ண போகிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெனி டாடா. இது நம்ம லிஸ்ட் சொன்னால் கேளு.